हमको तो रात ऐसे ही बहन जो भेज दिया अभी तो ईएसएस देख Soon after the trapped 41 construction workers சுரங்கத்தில் சிக்கியிருந்த நாற்பத்தி ஒரு தொழிலாளர்களும் மீட்கப்பட்ட பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக சின்னாலிசூரில் உள்ள இந்த சமூக கூடத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் மீட்பு பணிகள் நடைபெற்ற சுரங்கப் பகுதியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது இரவு முழுவதும் அவர்கள் இங்கு வைக்கப்பட்டனர் பிரதமருடனும் தொலைபேசி மூலமும் அவர்கள் பேசினார்கள் மருத்துவர்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக பரிசோதனைகளை மேற்கொண்டனர் சுரங்கத்தில் இருந்தபோதும் அவர்களுக்கு மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன உளவியலாளர்கள் இருந்தனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்களுடன் பேசுவதற்காக வாய்ப்பு அரசால் ஏற்படுத்தி தரப்பட்டன தற்போது அனைத்து வசதிகளும் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் ஒடிசா என நாட்டின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த இந்த தொழிலாளர்கள் எப்போது தங்களின் வீடுகளுக்கு திரும்பச் செல்வோம் என்று ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் தொழிலாளர்களுடன் அவர்களின் குடும்பத்தினரும் உள்ளனர் இன்றே தங்களது வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவோம் என்று எதிர்பார்ப்பதாக தொழிலாளர்களின் குடும்பத்தினர் ஊடகத்தினரிடம் பேசும்போது குறிப்பிட்டனர் போக்குவரத்து உள்ளிட்ட ஏற்பாடுகளை அரசும் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நிறுவனமும் உள்ளன அதே நேரம் இந்த விவகாரத்தில் முறையான விசாரணை நடைபெறுமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது என்ன நடந்தது சுரங்கப்பாதை விபத்துக்கு காரணம் என்ன என்பது குறித்த உண்மைகள் வெளிக்கொணரப்படுமா போன்ற கேள்விகள் எழுகின்றன இப்பகுதியின் நில ஒரு முக்கிய காரணம் அதேநேரம் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா தப்பிப்பதற்கான பாதை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டதா இல்லையா போன்ற விடை தெரியாத கேள்விகள் உள்ளன ஆயிரத்து முன்னூறு கோடி மதிப்பிலான பிரம்மாண்ட திட்டம் இது எனவே இந்த கேள்விகளுக்கு வரும் நாட்களில் விடையளிக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பேச முயன்றோம் அப்போதைய சூழலில் சுரங்கப்பாதையில் சிக்கியிருந்த நாற்பத்தி ஒரு தொழிலாளர்களையும் மீட்பதே அவர்களின் பிரதான நோக்கமாக இருந்தது தற்போது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வம் உள்ளது